ஹாய் ஃபிடீஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த ஹோட்டல்லாம் இட்லி தோசை இடியப்பம் அப்பம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல கமகமன ஒரு குருமா கொடுப்பாங்க. இந்த குருமா வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு குருமானாங்க. இந்த குருமா தான் குருமா வந்து நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஸோ காயெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அரை மூடி தேங்காயை துருவி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து நம்ம 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு ஒரு 3 பல்ல வெள்ளைப்பல்ல பூண்டையும் சேர்த்துட்டு டீஸ்பூன் சோம்பு சேர்த்தா குருமா வந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ குருமா நல்லா மணக்கணும்ல, அதனால கொஞ்சமாக புதினாலையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்கு 2 குளிக்க 2 அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து குருமா நல்லாயிருக்கும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை 1 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா குலைவாக வெந்திருக்கு, நல்லா தொக்கும் இருக்குது. இப்போ நம்ம மசாலா பொடிக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மீடியமான தீயில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு திருப்பி ஒரு மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு குருமா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குருமா ரெடி பண்ணிட்டோம். குருமா வந்து நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்குங்க. ஸோ காயெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த அளவில் இந்த குருமா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.